சித்த மருத்துவத்தின் தந்தையான குரு அகத்திய மகரிஷி முதலான 15 சித்தர்களை வணங்கி பஞ்சபூதங்களை போற்றி இனியவை இன்று நிகழ்ச்சிக்குள்ள செல்லலாம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது அழகு அப்படின்னு ஒரு முக்கியமான ஒரு விஷயம்தான். எல்லாரும் பார்க்குற விஷயம் அழகா இருக்கணும் அப்படின்னாலே முடி ரொம்ப அழகா இருக்கணும் அப்படிங்கிறது தான். அப்படி முடி அழகா இல்லாமல் முடி உதிர்ந்து அடர்த்தி குறைவாயி லென்த் குறைவாயி இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் இன்னைக்கு நம்ம பெண்களும் சரி ஆண்களும் சரி ஃபேஸ் பண்ணிகிட்டே இருக்கோம். இதுக்கு முக்கியமான ஒரு காரணம்னு சொல்லப்படுறது வந்து பொடுகு தொல்லைன்னு சொல்லக்கூடிய டேண்ட்ரஃப் தான். இந்த டேண்ட்ரஃப் கம்ப்ளைண்ட்டுக்கு என்னென்ன காரணங்கள் இருக்கலாம், அதை எப்படி நம்ம சரி பண்ணிக்க முடியும், இயற்கையான முறையில் நம்ம இதை சரி பண்ணுறது எப்படி அப்படிங்கிறதா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த டேண்ட்ரஃப் உருவாத்துக்கு நம்ம எண்ணெய் சரியாக தேய்க்கலை, யூஸ் பண்ணக்கூடிய ஷாம்பூஸ் இதெல்லாம் ஒரு காரணமாக இருந்தாலும் டேண்ட்ரஃப்க்கு நம்ம வெரைட்டிஸாக பிரிக்கலாம். ஸோ ஆக உருவாகக்கூடிய காரணங்களை வச்சு நம்ம ட்ரீட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ டேண்ட்ரஃப் வந்து வறட்சியான சர்மத்திலிருந்து வரக்கூடிய டேண்ட்ரஃப், ட்ரை டேண்ட்ரஃப் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரியான பொடுகுத்தொல்லை வரத்துக்கு முக்கியமான ஒரு காரணம் நம்ம தலையில் எண்ணெய் பசை குறையிறது தான். ஸோ செபேஷியஸ் கிளான்ஸ் வந்து ரொம்ப ட்ரை ஆகி போயிட்டு தலையில் எண்ணெய் பசை இயற்கையாக உருவாகாமல் போகிறதுனால இந்த மாதிரியான வறட்சியான சர்மத்தில் ஏற்படக்கூடிய பொடுகுத்தொல்லை உருவாகுது. இதை எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிறு சிறு துகள்களாக இருக்கும், வெள்ளை நிறத்தில் இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் நிறைய தண்ணி குடிக்கிறது, தலைக்கு நிறைய ஆயில் அப்ளை பண்ணுறது, அதே மாதிரி உணவில் அடர்த்தி குறைவான எண்ணெய்கள் அதிகமாக சேர்த்திக்கிறது, ஆலிவ் ஆயில், தேங்காய் எண்ணெய் இந்த மாதிரி நம்ம சேர்த்திக்கும் பொழுது இந்த வகையான வறட்சியான டேண்ட்ரஃப்லேருந்து நம்மளால் நிவர்த்தி பண்ணிக்க முடியும். அடுத்து ஆயிலி ஸ்கின்ல வரக்கூடிய ஆயிலி டேண்ட்ரஃப், இதை வந்து நம்ம எப்படி கண்டுபிடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது செதில் செதிலாக மஞ்சள் நிறத்தில் பெரிய துகள்களாக இருக்கும். இதில் முக்கியமாக அரிப்பு அதிகமாக இருக்கும். இது உருவாகிறதுக்கான காரணம் நம்ம தலையில் இருக்கக்கூடிய செபேஷியஸ் கிளான்ஸினுடைய எண்ணெய் சுரப்பு அதிகமாக போகிறதுனால அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஹேர் ஃபாலிக்கிளை வந்து அது பிளாக் பண்ணி அந்த இடத்துல சிறு சிறு கொப்புளங்கள் மாதிரி உருவாயிட்டு இந்த ஆயிலி டேண்ட்ரஃப் உருவாகுது. ஸோ இது வந்து எப்படி நம்ம சரி பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இதுக்கு சின்ன சின்ன விஷயங்களை நம்ம ட்ரை பண்ணலாம். அடுத்து இந்த புஞ்சை காளான்களால் ஏற்படக்கூடிய டேண்ட்ரஃப், அதாவது இன்ஃபெக்டட் டேண்ட்ரஃப். ஸோ இது ஏன் உருவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆயிலி டேண்ட்ரஃபை நம்ம நல்ல முறையில் சரி பண்ணலை அப்படின்னு சொன்னால் அது வந்து சில இன்ஃபெக்டட் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸோடு சேர்ந்து ப்ளஸ் கெரட்டினஸ் மெட்டீரியல், உங்கள் தோலில் உருவாகக்கூடிய ஹைப்பர் கெரட்டினோசிஸ்ன்னு சொல்லுவோம், அது ஒரு ப்ரோட்டீன் மெட்டீரியல், அதோடு சேர்ந்து ப்ளஸ் உங்களுடைய அந்த பிம்பிள்ஸோடைய சீபம் லிக்விட் இதெல்லாம் சேர்ந்து தலையில் வந்து சீல் கொப்புளங்களாக உருவாயிடும். ஸோ இந்த மாதிரி சில பேர் சொல்லுவாங்க இல்லைங்களா, தலையில் தலை சீப்பு வச்சு வாரவே முடியல, அந்த அளவுக்கு பெயின்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரியான சிஸ்டோட சேர்ந்து தலையில் டேண்ட்ரஃப் உருவாகிறது நம்ம இன்ஃபெக்டட் டேண்ட்ரஃப் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு இருக்கிற டேண்ட்ரஃபோட வெரைட்டி முதல்ல என்னங்கிறத பாருங்கள். ஸோ இந்த முக்கியமாக இந்த வறட்சியான டேண்ட்ரஃப் இருக்குது பார்த்தீங்களா, அவங்களுக்கு என்ன ஆகும்னா முகத்தில் அங்கங்கே வந்து சின்ன சின்ன வேர்க்குறு மாதிரியான கொப்புளங்கள் இருக்கும். என்கிட்ட வந்து ஃபேஷியல் ட்ரீட்மெண்ட்டுக்காக வரும், பிம்பிள்ஸ்க்காக வரும்னு சொல்லுவாங்க, பட் அவங்கள எக்ஸாமின் பண்ணி பார்த்தோன்னா தலையில் நம்ம சொன்ன மாதிரி ரொம்ப ட்ரை டேண்ட்ரஃப் அதிகமாக அவங்களுக்கு இருக்கும். ஸோ அதை நம்ம ட்ரீட் பண்ணணும். எப்படி ட்ரீட் பண்ணலாம், இருக்கிறதுலையே நீர்ச்சத்து அதிகமாக இருக்கக்கூடிய மூலிகைன்னு சொல்லக்கூடிய நம்ம குமரி அப்படின்னு சொல்லக்கூடிய கற்றாழை தான். ஸோ இந்த கற்றாழையோட ஜெல்லை வந்து எடுத்து நம்ம தலையில் வந்து நல்லா அப்ளை வாஷ் பண்ணிவிட்டு நல்லா நீங்கள் வந்து அதை வந்து பேஸ்ட் மாதிரி பண்ணிவிட்டு தலையில் அப்ளை பண்ணி குளிச்சிங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் தலையில் எண்ணெய் பசை கண்டிப்பாக நீர்ச்சத்து அதிகமாகி எண்ணெய் பசை உருவாகும். அதனால் உங்களுக்கு இந்த டேண்ட்ரஃப் குறையிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அடுத்து இந்த எண்ணெய் சருமத்தில் உருவாகக்கூடிய பொடுகுக்கு வந்து முக்கியமாக நம்ம ட்ரீட் பண்ண வந்து அடர்த்தி இருக்கக்கூடிய எண்ணெய்களை வந்து தவிர்த்துடணும். அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா எலுமிச்சம் பழம் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து தலையில் வந்து அப்ளை பண்ணி குளித்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து இந்த ஆயிலி டேண்ட்ரஃப்லேருந்து அவங்களால நிவர்த்தி பண்ணிக்க முடியும். அதே மாதிரி வெந்தயம், அந்த வெந்தயத்தை ஊற வச்சு அரைச்சி பேக் மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு குளிக்கும் பொழுது நிச்சயமாக அதுக்கும் நம்ம இந்த ஆயிலி டேண்ட்ரஃப்லேருந்து நம்மளால் நிவர்த்தி பண்ணிக்க முடியும்.
அடுத்து ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ்னால உருவான டேண்ட்ரஃப். இவங்க மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ணும். என்ன காரணம்னா, ஆயிலி டேண்ட்ரஃபும் இவங்களுக்கு இருக்கும், ஃபங்கல் டேண்ட்ரஃபும் இவங்களுக்கு இருக்கும். அப்போது இந்த இன்ஃபெக்ஷனை குறைக்கிற மாதிரியான விஷயங்களை நம்ம யூஸ் பண்ணோம். என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2-3 பல் பூண்டை வந்து நல்லா தட்டி ஒரு 15-20 ml தேங்காய்ல போட்டு லைட்டாக சூடு பண்ணிவிட்டு அந்த ஆயிலை தலைக்கு மசாஜ் மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குளிக்கும் பொழுது அந்த இன்ஃபெக்ஷனை வந்து நம்மளால் சரி பண்ணிக்க முடியும். அடுத்து பார்த்திங்கன்னா, வேப்பிலையை அரைச்சி தலையில் ஊற வச்சு குளித்தாலும் நம்மளுடைய இந்த ஃபங்கல் இன்ஃபெக்டட் டேண்ட்ரஃபை நம்மளால் சரி பண்ண முடியும். அதே மாதிரி வேப்பை எண்ணெய் 1 ஸ்பூன், 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் அந்த மாதிரி ரேஷியோவில் மிக்ஸ் பண்ணி ஸ்கேல்பில் மசாஜ் மாதிரி பண்ணிவிட்டு அப்புறம் குளிக்கும் பொழுது இந்த இன்ஃபெக்ஷன் குறையிறதுக்கான சான்சஸ் இருக்குது. முடி கொற்றது அதிகமாக இருக்கக்கூடியவங்க சீரகத்தை லைட்டாக எண்ணெயில் போட்டு கலந்து காய்ச்சிட்டு அந்த எண்ணெயை நீங்கள் அப்ளை பண்ணிட்டு வந்தீங்கனாலும் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த டேண்ட்ரஃப் கம்ப்ளைண்ட்டும் குறையும், முடியும் நல்லா வளரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. எலுமிச்சம்பழ சாறை தேங்காய் எண்ணெயில் கலந்து லைட்டாக சூடு பண்ணிவிட்டு அந்த எண்ணெயை நீங்கள் அப்ளை பண்ணிங்கனாலும் இந்த ஆயிலி டேண்ட்ரஃபும் சரி ஃபங்கல் டேண்ட்ரஃபும் சரி கண்டிப்பாக குறையும். ஸோ ஆன்டி வைரல் ப்ராப்பர்ட்டி, ஆன்டி பாக்டீரியல் ப்ராப்பர்ட்டி இருக்கக்கூடிய செம்பருத்தி, நம்மளுடைய வேம்பு, இந்த மாதிரியான மூலிகைகளை பிரயோகப்படுத்தியே நம்ம தலையில் இருக்கக்கூடிய டேண்ட்ரஃபை நம்மளால் சரி பண்ணிக்க முடியும், முடியோடைய அழகையும் நம்மளால் பாதுகாக்க முடியும். இதே மாதிரி இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.